Satyabhama Institute of Science and Technology, Chennai. எழுபறி நீடிக்கிறத ஒரு முதலமைச்சர் இன்னும் தேர்வாகலையே ஒரு மாநிலத்திற்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சும் அப்படின்ற கவலையோடு பாஜக பார்த்துட்டு இருக்கா, இல்லை ஏதாவது நடக்கட்டும் அதில் ஏதாவது லாபம் பார்க்கலான்னு அரசியலோடு இதை அணுகிட்டு இருக்கா, இல்லை எங்களை மாதிரி பார்வையாளராக மட்டும் பார்த்துட்டு இருக்கா பாஜக? அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகத்தினுடைய வெற்றி கர்நாடகத்தை நான் இங்கே ஏற்கனவே விவாதத்தில் சொன்னேன். காங்கிரஸ் ஒருவேளை வெற்றி பெற்றால் அதுதான் ஜனநாயகம், ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்று சொன்னேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 80s அங்கே ஒரு கட்சி ஆண்டது கிடையாது. ஆனால் இந்த பெருந்தன்மையோடு கட்சிகள் ஜெயித்த பிறகு பாஜக இருக்கிறது இல்லை. ஜனநாயகத்தின் வெற்றின்னு சொல்கிற அந்த பெருந்தன்மை அவங்க ஆட்சி பொறுப்பு அமைச்சு 5 ஆண்டு காலம் நிறைவு செய்கிற வரைக்கும் அந்த பெருந்தன்மையோடு இயல்பாக அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான் இருக்காங்க. நம்ம வந்து அரசியலுக்கு வெளியில் இருக்கிறதுனால நம்மளால் நடந்து உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கு இப்போ அப்படி ஏற்றுக்கலாம். சரி, நான் வெளியில இருந்து பார்க்கிற போது பாஜக காங்கிரஸ் இல்லாம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளரா, அரசியல் பார்வையாளரா, விமர்சகரை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த சகோதரி சொன்னாங்க, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாங்க. அது காங்கிரஸ்ல முடியாது. ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த தாமதம் இல்லை. ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கறோன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொல்லிட்டாங்க. மொத்தம் சொல்லியாச்சு. ஏன்னா அங்கே சட்டமன்ற கூட்டம் போட்டு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அதிகாரம் கொடுத்து தீர்மானம் கொடுத்தாச்சு. அந்த ஹைகமாண்ட் மல்லிகார்ஜுன கார்கேன்னு பேர் இருந்தாலும் கூட ராகுல் காந்தியும் பிரியங்கா சோனியா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணுங்கிறது அது அவங்க கட்சி விவகாரம். அதுதான் அங்கே ஹைகமாண்டு. பினாமி தலைவர் இருக்கலாம், அது வேறு விஷயம். அப்போது இந்த தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் கர்நாடக காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்போது இடையூறாக இந்த 5 நாள் ஆபத்துக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. சிவக்குமார் என்ற ஒரு மனிதனுடைய பிரச்சனை மட்டும்தான் இந்த 4 நாளாக இருக்குது. இதை மறுத்து சொல்வதற்கு யாராலும் முடியாது. இந்த ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த கடுமையான உழைப்பாளியான நான் எதிர்கட்சியில் அதாவது காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளவனானாலும் கூட சிவகுமாருடைய உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. சிவகுமாரை தானே பாராட்டிட்டு இருக்கீங்க? நான் பாராட்டல, அவருக்கு உள்ளதை சொல்றேன். சரி, ஓகே. அவருடைய இயல்பு என்ன, அவர் எப்படின்னு சொல்றேன். விரும்புதா பாஜக விரும்புது? பாஜக பச்சு இல்ல, அவ்வளவு அவ்வளவு வீரியமா செயல்பட்டு முன்னாள் டிஜிபியை கொண்டு போய் சிபிஐ இயக்குனரா போட்டிருக்கீங்களா? பணம் கொட்டுற மிஷின் மாதிரி ஏடிஎம் மாதிரி இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவகுமார். கோதாவில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் சிவகுமார். பாருங்க சார், நீங்கள் கூட பாராட்டினதில்ல. கேளுங்க, எல்லாம் உங்களுக்கு மசில் பவர், மணி பவர் எல்லாம் இன்னைக்கு கர்நாடகத்தில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு சொன்னால் சிவகுமார். மிகப்பெரிய கோடீஸ்வரன், வேட்பாளர்கள்லேயே மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் சிவகுமார். இது தேர்தல் கமிஷனில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சிவகுமார் வந்து முதலமைச்சரானா ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவன் 5 வருஷம் உட்காந்துட மாட்டானா? கவுக்க முடியுமா? இவ்வளவு சக்தி உள்ளவன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிவகுமாரை பாராட்டுறேன்னு. அது அவருடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, எதிர்தயாளியில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களுக்குள்ள பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பலம் அவர்கிட்ட இருக்கு. சித்தராமையா கிட்ட அந்த பலம் இருந்திருந்தால் கடந்த தேர்தலில் அவர்கள் 1.5 ஆண்டில் பறி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு சிவகுமார் சொல்லிட்டு இருக்கிறார். கடந்த முறை ஆட்சி கவிழ்ந்ததற்கு காரணம் சித்தராமையா தான். காங்கிரஸிலிருந்து தான் பிரிந்து சென்றார்கள், ஜேடிஎஸ்லிருந்து யாரும் செல்லவில்லை. அப்போ காங்கிரசுடைய தலைமை அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தலைவர் ரெண்டு பேர் போனோம். முடிச்சிடறேன் பாருங்க, 18 பேர் போனதில் 2 பேர் போனது. சரி, அப்போ 15 வருஷம் 2 வருஷம் பார்த்துக்கோங்க. அது ஒரு சின்ன கட்சி, ஒரு மைசூர் பர்ச்சேஸ் இருக்கட்டுங்க. அது கம்யூனிட்டிஸ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுன்னா யார் வேணா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஜனநாயகம்லாம் பேசுனதுலாம் ஜனநாயகம். நான் இப்போ நான் வந்து காங்கிரஸை பத்தி நீங்க முதலமைச்சரை பத்தி கேட்குறீங்க. சரி, ஜனநாயகம் பேசுனதுனாலதான் இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விழுமியத்தை காப்பாற்றியது பாஜக. ராஜினாமா பண்ணி நீங்க திரும்பி மக்களுடைய ஆதரவு பெற்றுதான் வர வேண்டும்னு சொன்னாங்க. காங்கிரஸ்ல எங்கேயாவது வரலாற்றுல உண்டா? இதுதான் ஜனநாயகம். நீங்கள் கட்சி மாறினால் உங்களை அப்படியே சேர்த்துக் கொள்வதில்லை. ராஜினாமா செய்து விட்டு வாருங்கள். இல்ல, ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குங்க, நீங்க அப்படி முடியாது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.